ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய வற்றாத தனிப்பெருங்கருணையினாலே முருகப்பெருமான் எழுந்தொழிருக்கின்ற ஆறு படைவீடுகளிலே திருப்பரங்குன்றம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். நம்முடைய உடம்பிலே ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சித்தி, அக்ஞாயத். இந்த ஆறு ஆதாரங்களும் தான் இங்கே புறத்தே ஆறு படைவீடுகளாக இருக்கின்றன. மூலாதார ஸ்தலம் திருப்பரங்குன்றம். பரம்னா உயர்வுன்னு அர்த்தம். பரம்பொருள், பராப்பரன், அப்படி உயர்ந்த ஞான குன்று திருப்பரங்குன்றம். அருணகிரியார் சொன்னார், மதியும் கதியும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய பலம் ஒன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே. மூலாதாரத்திலே மூன்று நாடிகள் புறப்படுகின்றன. ஒன்று இடா, ஒன்று பிங்கலா, ஒன்று சுஷும்னா. சூரிய நாடி, சந்திர நாடி, அக்னி நாடி. அதிலே இடையும் பிங்கலையும் போய் சகசாரத்திலே சேரும். மதியும் கதியும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே. அங்கே உள்ள அடியாரில் உயிர்விக்கும் பொருட்டு எம்பெருமான் அங்கே எழுந்துள்ளிருக்கின்ற திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகிலே தெய்வியான எம்மையாரை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்ட திவ்ய ஸ்தலம். அங்கே சென்று அங்கே உள்ள சரவணத்திலே நீராடி நீராடி இந்த தண்ணீர் உடலிலே உள்ள அழுக்குகளை நீக்க விபூதி அகத்திலே உள்ள மதமாயா கண்மங்களை போகும். ஆகவே நீராடி நீராடி எம்பெருமானுடைய மந்திரம் ஆறு. அருணகிரியார் சொன்னார், ஆசை இக்கை கலந்து சும்மா சும்மா பவ சகரத்திலழுந்து எழாயழாதுளம் ஆறு எழுத்தை நினைந்து குகா குகா எனும் பகை வராதோ. வாசலிலே ஆழமான கிணறு படித்தர கிடையாது. வெள்ளி சொம்பை தாம்பு கயிறு சுருக்கிட்டு கிணத்துக்குள்ள விட்டாரு. சுருக்கு சரியா போடல, வெள்ளி அந்த குடம் தண்ணீர் அழிந்து விட்டது. படித்தர கிடையாது, அதல பாதாள வரைக்கும் ஆழம் இறங்கவே முடியாது. வெள்ளி சொம்பு உள்ள விழுந்து விட்டது. என்ன செய்வார்கள்? பாதாள கரண்டின்னு ஒண்ணு உண்டு, ஆறு முள் இருக்குது. கிராமங்களிலே பாதாள கரண்டி என்று வைத்திருப்பார். அந்த தாம்பு கயிற்ற கட்டி அந்த கிணத்துல விட அசைத்தால் அந்த முள்ளிலே வந்து அந்த சொம்பு சிக்கிக்கொள்ள நேரது. அப்போ தண்ணீரிலே விழுந்து அழுந்திய வெள்ளி சொம்பு எடுப்பதற்கு பாதாள கரண்டி, அதுபோல பிறவி பெருங்கலிலே விழுந்து தத்தளிக்கின்ற மாயான சேற்றியை அழிந்து போன நம்மை, முருகா உன் சதாட்சரமாய் இருக்கின்ற பாதாள கரண்டியை உன் கருணையாகிய சங்கிலியிலே கட்டிவிடு, நான் பிறவி பெருங்கலிருந்து மேலே வருவேன் என்று அருணகிரியார். ஆசையில் கை கலந்து சும்மா சும்மா பவசாகரத்தில் அழிந்து எழாயழாதுடன் ஆறெழுத்தை நினைந்து குகா குகா எனும் மூலமந்திரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாது. தாய்மார்கள் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. அதுபோல ஆண்டவனுடைய மூலமந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது, ஜபம் பண்ணணும். அவன் நாமங்களை வாய்விட்டு சொல்லலாம். முருகா, கார்த்திகேயா, கங்கேயா. ஆனா மூலமந்திரங்கிறதே சதாட்சியம், அதை வாய்விட்டு சொல்லக்கூடாது, அது நினைக்க வேணும்.
பணியும் அடியால் சிந்தை மெய்ப்பொருளதாக நவில் சரவணபவாம். ஒன்று அக்கரமுமாகி வளர் பழனிமலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே. பணியும் அடியார்கள் சிந்தை மெய்ப்பொருளதாக நவில், அது மனசுக்குள்ளவே சொல்ல வேண்டிய மகாமந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லுகின்றவர்களுக்கு பிறவி பெருங்கடல் தாண்டுகின்ற தன்மை உண்டாகும். அங்கே திருப்பரங்குன்றத்திலே ஒருபுறம் தெய்வ யானை, ஒரு பக்கம் நாரத முனிவர் தெய்வீகமான காட்சி தருகின்றான். எல்லா கோயில்களையும் ஆண்டவன் கிழக்கு நோக்கி இருப்பான், தெற்கு நோக்கி இருப்பான், மேற்கு நோக்கி இருப்பான். திருப்பரங்குன்றத்தில் வடக்கு நோக்கி இருக்கிறான், குபேர திசை. வடக்கே குபேரன், தெற்கே அறக்கடவுள். ஆகவே எம்பெருமான் வடக்கு நோக்கி தெய்வியான அம்மையாரோடு அன்பர்களுக்கு அருள் புரிகின்றான். அந்த பரங்குன்றம் மூலாதார ஸ்தலம். அங்கே விநாயகரும் இருக்கின்றார், தேவியும் இருக்கின்றார். திருப்பரங்குன்றத்திலும் விநாயகர் உண்டு, சக்தி உண்டு. ஆகவே எல்லாரும் ஆண்டவனிடத்தில் பெறுவதற்கு குருமுகமாக உபதேசம் பெற்று இந்த ஆறு ஆதாரங்களையும் அந்த யோக முறையிலே பயின்று அந்தந்த ஆதாரங்களிலே உள்ள மந்திரங்களை எல்லாம் ஜெபம் பண்ணி கடைசியா இந்த சகஸ்ராரம் போகணும். இதுதான் மேலே பெருவெளி. மூலாதாரத்தில் இருந்து அந்த சுழுமுனை என்ற நாடி இப்படி வளைந்து வளைந்து போகும், சாரை பாம்பு போதே. ஆகவே நாம் எல்லாம் அந்த யோக நெறியிலே அருணகிரியார் பரம யோகி, நால்வரிலே சுந்தரர் யோக நெறியை காட்டினர். யோகம்னா என்ன? ஒன்றுபடுவதுன்னு அர்த்தம். ஜீவனும் சிவனும் ஒன்றுபடுவது யோகம். அவர் நல்ல யோகம்ன்றாங்களே. தனித்தனியா இருந்தா துன்பம், ஜீவனும் சிவனும் ஒன்றுபட வேண்டும். ஒரு கால்படி தண்ணி, ஒரு கால்படி உப்பு, ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட ரெண்டும் சேர்ந்து ஒரு கால்படியாக ஆகும். நாழி உப்பு, நாழி அப்பும் நாழியான வாறு போல், நதி நீர் கடலிலே கலப்பது போலே, அப்புலே உப்பு கலப்பது போலே, ஜீவன் சிவனிலே கலந்து போவார். இறுதினை மும்மலமுமர நல்வினையும் அற்றுப்போகணும், தீவினையும் அற்றுப்போகணும். நல்வினை வந்து பொன் விலங்கு, விலங்கு விலங்குதானே, பொன்னாத செய்தாலும் விலங்குதானே. நல்வினை பொன் விலங்கு, தீவினை இரும்பு விலங்கு. அது ரெண்டு வினையும் போகணும். இறுதினை மும்மலமுமர மூன்று மரங்கள் ஆணவன் கண்ணம் மாய. கோயில் எல்லாரும் தேங்காய் உடைக்கிறார்கள், என்ன காரணம்? தேங்காய்க்கு மேல இருக்க பச்சை மட்டை மாயாமரம், உரிச்சு எடுக்கிற நாறு கண்ணமரம், உடைச்சு எடுக்கிற ஓடு ஆனமரம். மும்மலம் நீங்கினால் ஜீவன் சிவனாக. இறுதினை மும்மல மும்மர இரவியோடு பிறவியர ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மறுதில் ஏக நாயகா லோக நாயகா இமயவர் பெருமாளே. ஆகவே திருப்பரங்குன்றத்திலே ஆன்மாக்களாகிய நாம் சென்று தெய்வியான எம்மையார் கிரியாசக்தி, அந்த கிரியாசக்தியோடு வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானை மனமொழி மெய்களினாலே வழிபட, மனத்தாலே சிந்திக்க வேண்டும், வாயினாலே வாழ்த்த வேண்டும், உடம்பினாலே வணங்க வேண்டும், இந்த தலையினாலே இறைவனை வணங்க வேண்டும். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பதி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். இது வள்ளுவர் சொன்னார். கோளில் பொறியில் குணமிரவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. காணாத கண் இருந்தும் பயனில்லை, கேளாத காது இருந்தும் பயனில்லை, அது இறைவனை வணங்காத தலை இருந்தும் பயனில்லை என்று வள்ளுவர் சொன்னார். கோளில் பொறியில் குணம் இரவே எண்குணத்தான் தாளை வணங்காது. இறைவனுக்கு எட்டு குணங்கள் அருணகிரியார் சொன்னார்.
முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனேன். எட்டு குணங்களை உடையவன் இறைவன். ஆன்மாக்கிய ஆன்மாக்களாய நமக்கு பிராகுத குணங்கள் மூன்று, சத்துவம் ராஜசம் தாமசம். இந்த மூன்று குணங்களை அறிந்து இறைவனுடைய அஷ்ட குணங்களை பெறவே. ஆகவே அந்த ஜீவன் சிவனாகும் தன்மையை நமக்கு தருவது திருப்பரங்குன்றம். அங்கே சென்று எல்லாரும் எம்பெருமானை வழிபட வேண்டும். அந்த பரங்குன்றத்தில் ஆண்டவன் கருணை வடிவாக வீற்றிருக்கின்றான். அவனுக்கு ஆறு திருமுகங்கள், 12 திருக்கரங்கள், 18 நேத்திரங்கள். முருகப்பெருமானுக்கு 18 கண்கள். வடமொழி சாந்தன் சொல்லுகிறது, சட்பக்தம் தாதச புஜம் அட்டாதச விலோச்சனம் ரூபம் அங்கீகுதம் சுபம் என்று கந்தபுராணஞ்சது. ஆகவே ஆறுமுக பெருமானை வழிபட்டு எல்லாரும் ஆறுதலை அடைய வேண்டும் என்று வணக்கத்தோடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாருக்கும் நலம் விளைக. இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூரை பற்றி பேசுகிறேன். திருச்செந்தூர் கடல் கரையில் உள்ள சுப்பிரமணிய தலம். இறைவன் மூன்று தன்மையா இருக்கிறான், சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். சத்து என்றைக்கும் உள்ளது, சித்து ஞானமயமானது, ஆனந்தம் இன்பமயமானது. ஆன்மாக்களுக்கு ஞானம் வேண்டும், இன்பம் வேண்டும். அந்த இன்பம்னு சொன்ன இன்பம் அது கடைசியா இருக்குது, இன்பம் ஷாப் அப்படின்னா பணக்காரன் எட்டுக்குதோ வாங்கிட்டு தானே. இன்பம் கடையிலே விற்கிறதில்லை, நிலத்திலும் விளைவதில்லை. முட்டைகோசு விளையும், எள்ளு கொள்ளு விளையும், இன்பம் பூமியிலே விளையுது. அந்த இன்பம் இறைவன் தான் தர வேண்டும். நமக்கு குளிர் நீங்க வேணுமானா அக்னி வேணும், இருள் நீங்க வேணுமானா விளக்கு வேணும். அப்படி துன்பம் நீங்க பெற வேணுமானா இறைவனுடைய தொடர்பு வேணும். அவனோடு தொடர்பு கொண்டால் அந்த துன்பம் விலகி இன்பம் உண்டாது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்பர். நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை எல்லோம் ஏமாப்போம், பிணி அறிவோம், பணியேமல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. 7ஆம் நூற்றாண்டிலே பாடின பாட்டு. நெருப்பை அணுகினால் குளிர் வராது, இறைவனை அணுகினால் துன்பம் வராது. சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். சத்து என்ற ஒன்று சிவம், சித்து என்பது உமாதேவியார், ஆனந்தம் என்பது முருகன். சத்து என்ற சிவத்தலத்தில் ஆக உயர்ந்தது சிதம்பரம், சித்து என்ற தேவியின் தலத்தில் ஆக உயர்ந்தது மதுரை, ஆனந்தம் என்ற முருகனுடைய திருத்தலத்தில் உயர்ந்தது திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு மேல ஒரு தலம் கிடையாது. அருணகிரி பெருமான் சொன்னார், பரம பதமாய செந்தில் முருகனெனவே யுகந்து பழனிமலை வாழ வந்த பெருமாளே. பரமபதமாய செந்தில், பரமபதம் தான் திருச்செந்தூர். இன்னொரு திருப்பூர் சொன்னார், கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வ. கையிலை மலை அணைய செந்தில், அது கடற்கரை ஓரமாய் இருக்கிற திருத்தலம். நாம எல்லாம் எங்க இருக்கிறோம், பிறவி பெருங்கடலை விழுந்து தத்தளிக்கிறோம். கோடிக்கணக்கான காலம பிறப்பதும் இறப்பதும் இறப்பதும் பிறப்பதும். அந்த பிறவி பெருங்கடலை தாண்ட வேணுமான அதுக்கு படகு வேணும். இறைவனுடைய பாதம் தான் அதுக்கு படகு. அப்போ படகு வைத்துக் கொண்டிருக்க ஓடக்காரன் எங்க இருப்பான், கடற்கரை இருப்பான். ஓடம் விடுற மலேரியா இருப்பான், கடற்கரை இருக்க. இங்கே வந்து என் திருவடியாகிய புனையை பற்றி கொண்டால் முத்திக்கரை சேர்க்கின்ற ஓடக்காரன் நான். யாது நிலையத்தலையும்
யாது நிலையற்றலையும் ஏழு பிறரி கடலை ஏறவிடு நற்கருணை ஓடக்காரன். அருணகிரி பெருமான் திருவாது. யாது நிலையற்று அலையும் ஏழு பிறரி கடலை, தாவரம் நீர்வாழ்வனே ஊர்வனே பரப்பனே நடப்பனே மனிதன் தேவன், ஏழு பிறப்பு. அதத்தான் ஏழு பிறவி கடலை ஏற விடு நற்கருணை ஓடக்காரனும். எதா சந்நிதானம் கதா மாணவானே என்று ஆதிசங்கரர் பார். செஞ்சிலம்பதி பூதோக கைலாசம், அங்கே எம்பெருமான் சிவமூர்த்தியை பூஜை பண்ணி கொண்டிருந்தார். முருகப்பெருமான் அந்த மலர்களினாலே ஓம் சிவாய நமே, ஓம் சிவலிங்காய நமே, ஓம் பவாய நமே, ஓம் பவலிங்காய நமே, ஓம் ஆத்மாய நமே, ஓம் ஆத்மலிங்காய நமே, ஓம் சத்வாய நமே, ஓம் சர்வலிங்காய நமே என்ற வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு அஞ்சு சிவலிங்கத்தை வைத்து சிவபெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொண்டிருந்தார். தேவர்கள் வந்தார். அந்த தேவர்கள் அருள் வரும் போது புரியும் பொருட்டு அந்த புட்பத்தோடு திரும்பி காட்சி கொடுக்கின்ற மூர்த்தி தான் செஞ்சியில் ஆண்டவன் மூலவர். திருச்செந்தூர் மூலவர் கையிலே மலர் இருக்கு. நாம் எல்லாம் மலர்ந்து வாழ வேண்டும், குவிந்து வாழக்கூடாது. மட்டவிழ் மலர் கொடு பணிஜேனே. ஆகவே திருச்செந்தூர் இரண்டாவது படைவீடு. பிறவி பெருங்கடலை தாண்ட வைக்கின்ற ஓடக்காரனாகிய முருகப்பெருமான் அங்கு எழுந்தொழு இருக்கு. ஒரு சமயம் திருச்செந்தூரில் அருள்கிரி பெருமான் சத யாத்திரையா போனார். சுவாமிக்கு ஏராளமான திருவாபரணங்கள். முருகா இத்தனை அணிகளும் அணிந்திருக்கிறையே, கொஞ்சம் நடன தரிசனம் கொடுன்னார். கலையிலேயே உயர்ந்த கலை நடனக்கலை. அந்த நடனக்கலையிலே வல்லவர் பரமேஸ்வரன் நடராஜா. குமுதபதி வகிரமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடிதடை பபுரி கொடு தொங்க பங்கில் கொடியாட குலதடி நீ அசைய இசை பொங்க பொங்க கடல் அதிர டெகு டெகுட டெங்க டெங்க தொகு குகு தொகு குகு தொங்க தொங்க தொகு தீதோம் திமிதமென முழ ஒரி முழங்க செங்கை தமறு கமதி சதியொடு இன்பர்க்கு அந்த திறமுதவு பரத குரு வந்திக்கும் சத்குருநாத. பரத குரு சிவபெருமான் பா பாவம் ரா ராகம் தா தாளம் பாவ ராக தாளம் மூணும் சேர்ந்தா பரத. எம்பெருமான் இடக்காலை தூக்கி தேவர்களும் மூவர்களும் கண்டு மகிழ நடனாடி. அவர் வயசானவர். முருகா நீ சின்னஞ்சிறு பாதகன், நீ ஆடினா அழகா இருக்கும், நடன தரிசனம் கொடு. அருள்கிரி பெருமானுக்காக முருகப்பெருமான் நடன தரிசனம் கொடுத்த ஸ்தலம் திருச்செந்தூர். அருணியாரே பாண்டார். புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கிய வெங்களம் கொண்ட போது பொங்கிரிய நஞ்சிரந்தெங்கின் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திரிலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளேன். கொண்ட நடனம் பதம் செந்திரிலும் எந்த முன் கொஞ்சி நடனங்களும் கந்தவே. அவர் யார் வணங்குறது? அகஸ்தியர் வணங்குகிறாராம். கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. அகஸ்தியர் குடத்திலே அவதரித்தார் கும்பமுனின் தமிழ் முனிவர். என்று முழ தென் தமிழ் இயம்பி இசை கொண்டவர். ராமாயணத்திலே ராமச்சந்திரமூர்த்தி வனவாசனத்துக்கு போன போது எல்லா முனிவர்களும் வந்து வந்து ராமனை கண்டார்கள்.
ஆனா ராமச்சந்திரமூர்த்தி விராசன் தேடினு போய் அகஸ்தியரை சந்தித்தார். எல்லா முனிவரும் ராமரை தேடினார்கள், ராமரே அகஸ்தியரை தேடுகின்றார். அவ்வளவு பெரியவர் அகஸ்தியர். சிவனை நீகர் பொதியவரை முனிவன் அகமகிழ இது செவி குளிர இனிய தமிழ் பகர் ஓனேன் என்று பாடுவார். சிவனுக்கு சமானமானது அந்த அகஸ்தியர் தான் தமிழ் செய்தவர். அவருக்கு முருகப்பெருமான் தமிழ் உபதேசம் செய்தார். அந்த செந்தமிழ் கடவுள் செந்தி மாநகரத்திலே வீற்றிருக்கின்றார். இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூரிலே சென்று நாம் வணங்கி பிறவி துன்பத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். எம்பெருமான் மூன்றாவது படைவீடாக திருவாதினன்குடியிலே வீற்றிருக்கின்றார். மூன்றாவது மூலாதாரம் திருப்பரங்குன்றம், சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர், மணிப்பூரகம் திருவாதினம். அது சேர நாட்டிலே இருக்கிற திவ்யஸ்தலம். சேரமான் தொண்டு செய்து ஆறு ஆதாரங்கள் மூலமாக அவர் அடைய வேண்டும். அருணகிரியார் சொன்னார், ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி நீதேரிமா கையிலையில் ஏகி ஆதி எந்த உலா ஆசு பாடிய சேரது குங்குவை காவூர் நன்னாடரில் ஆதி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. திருவாதினன்குடி என்று பேர். திரு என்றா மகாலட்சுமி, ஆ என்றா காமதேனு, இனன் என்றால் சூரியன். ஆகவே லட்சுமியும் ஆதித்த பகவானும் சூரியனும் வழிபட்ட தலம் திருவாதன. நக்கீரர் மிக பெருமையாக பாடுகிறது. அது மூன்றாவது படகு. அங்கேதான் அருணகிரிநாதருக்கு முருகன் ஜபமாலை கொடுத்தாராம். அருணகிரிநாதரே சொல்லுகிறார், இபமா முகன் தனக்கு இளையோனேன் இமவான் மடந்தை உத்தமி பாலாம் ஜபமாலை தந்த சத்குருநாதாம் திருவாதினன்குடி பெருமாளே. அங்கே எம்பெருமான் கருணை கடலாக வீற்றிருக்கின்றார். அந்த திருவாவினங்குடி என்ற மூன்றாவது படைவீடு, அங்கேதான் அருணகிரிநாதர் மிகுதியாக திருப்புகள் பாடியது. அதிசயம் அநேக முத்த பழனி மலை, அநேக அதிசயங்கள் நிறைந்ததே பழனி. இப்போதும் சித்தர்கள் எல்லாம் வாழ்கிறார். புதிப்பாணி மச்சேந்திரர் போகர் இத்தகைய பதினொன்று சித்தர்களும் வாழ்ந்து அருள் பெற்ற இடம் திருவாதினம். அதன் அருகிலே தான் இந்த மலை இருக்கு, பழனி மலை. அங்க பகவான் ஞான தண்டாயத்தை ஏந்தி கொண்டு அக்கருணை புரிகின்றார். அருணகிரி பெருமான் பாடுகிற பொழுது, பழனி மலை மீதில் நின்ற பெருமாளே, என்ன பொருள்? சரியா மார்க்கம் அரும்பு, கிரியா மார்க்கம் மலர், யோக மார்க்கம் காய், ஞான மார்க்கம் கனி. அரும்பு மலர் காய் கனி. இங்கே சரியா மார்க்கம் கிரியா மார்க்கம் யோக மார்க்கம் ஞான மார்க்கம். அந்த ஞானம்தான் பழம்,
இப்பவும் சொல்லுவார்கள் நான் போன காரியம் பழம், பழுத்திருப்பது பழம். ஞானத்தினாலே பழுத்த சிவஞானிகள் வழிபட்ட ஸ்தலம் பழனி. அந்த பழனியின் தலத்திலே எம்பெருமான் வேண்டுவார் வேண்டுவதெல்லாம் தருகின்ற கருணாமூர்த்தியாக விளங்குகிறார். அந்த பழனியம்பதியிலே சென்று வையாபுரியிலே முழுகி அந்த மலையை வளமாக வந்து ஆறெழுத்தை ஓதி மலைவீதியிலே சென்று பழனி ஆண்டவனை மனமொழி மெய்களினாலே வழிபடுவர். அப்படி வழிபட்டாருக்கு இகவர சௌபாகியத்தை எம்பெருமான் எளிதிலே தருவான். இசை பயில் சடாட்சரமதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. இகம் இம்மைக்கு உரியது, பரம் வறுமைக்கு உரியது. இகம் பரம் என்ற இரண்டு நலங்களையும் அருளதெல்லாம் பயனையான் அவன் கையிலே வைத்திருப்பது ஞானதண்டாயுதம். ஞானந்தானே சுகத்தை கொடுக்கும், ஞானமல்லது கதி கூடுமோ என்றார் தாய்மன்னர். அஞ்ஞானம் துன்பத்தை கொடுக்கும், மெஞ்ஞானம் இன்பத்தை கொடுக்கும். ஞானிகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒருவன் நிந்தித்தாலும் மகிழ்வார், அவன் அடித்தாலும் மகிழ்வார். அவோ ஐயோ நம்ம நிந்திக்கிறானே என்று வருந்த மாட்டார். எப்போதும் சிந்தி சிரித்த முகத்தோடு இடுக்கன் வருங்கால் நகு அதனை அடுத்துவது அகுவப்பது இல்லை என்பார் திருவள்ளுவர். என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கண்டு அவர்கள் துவண்டு போக மாட்டார். வருவதெல்லாம் வினையினால வருகிறது, அந்த வினை வினையிலா துன்பம் விலகி போ. ஆகவே பழனியப்பன் அந்த மூன்றாவது படைவீடாக அங்கே இருந்து கருணை பாதிக்கின்றான். அது ஒரு ஞானத்தலம். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் அதிசயம் அநேகம் உற்ற பழனிமலை, பழனிமலை பழனிமலை பழமையான நிமலை உமாதேவியார் பல பல பைம்பொன் பதக்கமாரம் அடிமை செருஞ்சொல் தமிழ்பன்னீரோடு பரிமள மிஞ்ச கடப்ப மாலையும் அணி ஓனேன். அந்த பிரபு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் பன்னீராம். அடிமை சொருஞ்சொல் தமிழ்பன்னீரோடு பரிமள மிஞ்ச கடப்ப மாலையும் அணி ஓனேன். அன்பர்களே, மூன்றாவது படைவீடாகிய பயணியிலே சென்று அவனுடைய மந்திரங்களில் மூன்று எழுத்து முருகா என்பது, ஆறெழுத்தில் ஓரெழுத்தில் ஓதிவித்த ஓரெழுத்தில் ஆறெழுத்தில் ஓதிவித்த பெருமான் அதிலே மூன்று எழுத்து முருகா என்பது, மூ என்பது நெல்லினம், ரூ என்பது இடையனம், கூ என்பது வல்லினம். மூன்று இனத்திலிருந்து மூன்று எழுத்து எடுத்து முருகா 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 என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். சுப்பிரமணியத்தை நிஷ்காமியமாக வழிபடுகின்றவர்களுக்கு குறையாத செல்வம் உண்டார். அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நையா நோய் வராது. அவரே பவரோக வைத்தியனார். போகரும் வைத்தியர் அகஸ்தியரும் அந்த குடும்பமே வைத்திய குடும்பம். அருணகிரியார் சொன்னார் பவரோக வைத்தியநாத பெருமாள். முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலையில் அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நையார் ஒரு காலமும் துன்பம் உறார் பரகதி உற்றிடுவார் பொறுகாலம் நாடு புகார்
சமராபுதி புண்ணியனே. ஆகவே மூன்றாவது படைவீடு பழனியிலே சென்று வணங்கி நம்முடைய வினைகளிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். முருகப்பெருமான் ஆறு படைவீடுகளிலே எழுந்துள்ளிருக்கின்றான். மூலாதாரம் திருப்பரங்குன்றம், சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர், மணிப்பூரகம் பழனி, நாலாவது திருவேரகம் அநாகர். ஆகதம் என்றால் தட்டுவது என்பது. ஒரு பொருளை ஒரு பொருளோடு தட்டினால் ஓசை வரும். ஆனால் யோக நெறியிலே ஒன்று ஒன்று தாக்காமல் ஒரு பொருளை இன்னொரு பொருளை தொடாமலே ஓசை வரும். அதுதான் நாதகீத ஒலி. கண்ணப்ப நாயனார் காலத்தி மலையில் ஏறுகிற பொழுது அந்த ஞான ஒலி கேட்டார். அவரோடு செல்லுகிறான் நாணன் என்ற அமைச்சன். நானா ஏதோ ஒரு ஒலி கேட்குதே என்ன, அவன் வண்டு நான் மண்டு. அதத்தான் அருணகிரிநாத கத்த மந்திரவதான வெண்புறவி மிசையேறி கற்பகன் தெருவில் வீதி கொண்டு சூட பட்டி மண்டபம் ஊடாடி இந்து ஒடு கத்த மந்திரவதான வெண்புறவி மிசையேறி என்று பார். அந்த ஞான ஒலி கேட்கும், அது திருவேதம். அதற்கு சுவாமி மலை என்று பேர். சிலர் மலை நாட்டில் உள்ள ஸ்தலம் என்று எழுதியிருக்கிறார்கள், அது பிழை. அருணகிரி பெருமான் திட்டவட்டமாக சொல்லுகின்றார் ஏரகம் என்னும் சுவாமி மலை. காவேரிக்கு நேர் வடக்கிலே விளங்குவது நாலாவது படைவீடு திருவேரகம். அங்கேதான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசித்தார். சிவனுக்கு உபதேசித்த இடம் சுவாமி மலை. ஓம் என்ற மகாமந்திரத்தை உபதேசித்தார். நவம் என்றால் புதுமை, பிரா என்றால் உயர்வு. புதிய புதிய ஆற்றலை உண்டாக்கி தருகிற மகாமந்திரம் ஓம் என்ற பிரணவம். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. சுவாமி மலையில பார். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓங்காரம் அகரம், இடையிலே உகரம், கீழ மகரம், அகர உகர மகர சம்மேளன ஓங்காரம். இந்த ஏனத்துக்குள்ளே ஏனம் வைப்பது போலே அந்த ஓரெழுத்துக்குள்ள ஆறு எழுத்து அடங்கி இருக்கிறது என்பார் அருணகிரிநாதர். அகரம் உகரம் மகர நாதம் விந்து கலை, பிரணவத்துக்குள்ள இந்த ஆறும் அடங்கி இருக்கின்ற அதன் தத்துவங்களை எல்லாம் எம்பெருமான் எடுத்து உபதேசிக்கின்றார். இருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌனமந்தம் தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாய். குருவார் தந்தையார் காதிலே சொன்ன மந்திரத்தை என் செவியிலே சொல்லு. திருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பரவன் அருளிய மௌன மந்திரம் தனை. மௌன மந்திரம் இந்த காது ஓங்காரம் போலது. விஷ்ணுமூர்த்தி கையிலுகிற பாஞ்சஜன்யம் ஓங்காரம் போலது. மயில் ஆடுவது ஓங்காரம் போல. விநாயகர் திருமுகம் ஓங்காரம். அந்த ஓங்காரம் வந்து ஆங்காரம் போகும். ஆங்காரம் அடங்கார் ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார் என்று அருணகிரி பெருமான் கந்த ஓங்காரத்திலே பார். அந்த நான்காவது படைவீடாகிய திருவேரகத்திலே சென்று உச்சி கூப்பிய கையினராக வணங்க. கோயில போனா மார்புக்கு நேரா கும்பிடக்கூடாது, தலைக்கு மேல கை. நக்கீரர் திருமுருகாற்று படையிலே
நான்காவது பதவிகளாகிய திருவேதகத்தை சொல்லுகிற பொழுது உச்சி கூப்பிய கையினர் என்று சொல்லுகிறார். நக்கீரர் சொல்ற அந்த சகஸ்ரார்த்தத்தில் ஆண்டவன் ஒளிமயமாக இருக்கிறான். ஓல மறைகள் அறைகின்ற ஒன்றது மேலை வெளியில் ஒளிரும் பரஞ்சுடர் ஓது சரியை கிரியையும் புணர்ந்தவர் எவரால் ஓத அரிய துரியங் கடந்தது போத அருவ சுருவம் பிரபஞ்சம் ஊனும் உயிரும் முழுதும் கலந்தது என்று பாடு. ஆகவே தலைக்கு மேலே கரங்களை கூப்பி வணங்கினா அங்க மூலவருக்கும் இவருக்கும் சேர்ந்து அந்த வணக்கம். ஆலயத்துக்கு போனா இப்படி முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரர். அந்த எம்பெருமான் பிரணவாகாரமாக பிரணவ உட்பொருளாக பிரணவ ஞான தேசியனாக அங்கே விளங்குகிறார். காவிரி ஏழு தலம் புகழ் காவேரியால் என்று அருணகிரியார். ஏழு தலங்களும் புகழ்ந்த நதி காவேரி. ஏழு புண்ணிய நதியிலே ஒன்று கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி. முக்தி தலங்கள் ஏழு, புண்ணிய நதிகள் ஏழு, முனிவர்கள் ஏழு, மந்திரங்கள் ஏழு, சப்தகோடி மந்திரம். நமஹ பற்று உம் பற்று சதா சாஹா இப்படி ஏழு கோடிகளை உடையதாக மந்திரங்கள். அதான் ஏழு கோடி மந்திரம். அந்த ஏழு கோடி மந்திரங்களுக்கு ஜீவனாக இருப்பது பிரணவம். அந்த பிரணவத்தை உபதேசித்த மூர்த்தி சுவாமிமலையில் இருக்கிற தெய்வம். அந்த பெருமானை மனதாலே சிந்திக்க வேண்டும், வாயாலே வாழ்த்த வேண்டும், சரீரத்தாலே வணங்க வேண்டும். யார் ஒருவர் முருகப்பெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பிறவி துன்பம் கிடையாது. அவன்தானே பிறவாதவன் இரவாதவன். பிறவா பெம்மான் முருகன் பிறவான் இரவான். மற்ற மூர்த்திகள் எல்லாம் அவதரித்த நாள் உண்டு. ஸ்ரீராம நவமி, ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்த நாள் ஸ்ரீராம நவமி, கண்ணரியான் அவதரித்த நாள் கோகுலாஷ்டமி. ஆனா முருகன் அவதி அவதரித்த நாள் கிடையாது. பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அந்த பிறவாத இரவாத பெருந்தகையை வணங்கி நாம் பிறவாமையை பெற வேண்டும் என்பதை உங்கள் வணக்கத்தோடு சொல்லி முடிக்கின்றேன். மெய்யன்பர்களே, ஆறு படைவீட்டில் அமர்ந்திருக்கிற பெருமான் அஞ்சாறு படைவீடு குந்துதோறாடு. ஆறு திருப்பதி கண்டு ஆறெழுத்து அன்புடனே கூறுமவர் சிந்தை குடிகொண்டேனே குடிகொண்டோனே என்பது கந்தர் கல்வென்பாவலே குமரகுரு பரப்பார். அஞ்சாவது படைவீடு விசுத்தி. சிவபெருமான் மன்றுதோறும் ஆடுவார். மன்றுனா சபை. வடக்கே ரத்ன சபை, இன்னமும் தெற்கு நோக்கி வந்தா கனக சபை, இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்தா ரஞ்சித சபை, இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கினால் தாம்பர சபை, இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கினால் சித்திர சபை. ரத்ன சபை திருவாலங்காடு, கனக சபை சிதம்பரம், ரஞ்சித சபை வெள்ளி அம்பலம் மதுரை, தாம்பர சபை திருநெல்வேலி, சித்திர சபை திருக்குத்தார். தெற்கு நோக்கி எம்பெருமான் வந்து இப்படி அடியார்களுக்கு அறுபதியும். ஆகவே மன்றுதோறும் ஆடுகின்ற பெருமான் சிவபெருமான், இவர் குன்றுதோறும் ஆடுவார். சேயவன் நேய மைவரை உலகு என்று நக்கி தொல்காப்பியர் மலைக்கு தெய்வம் முருகப்பெருமான். மலைக்கு நாயகர் சிவகாமி நாயகர் திருக்குமாரனே முகத்தாறு தேசிகர் வடிப்ப மாதொரு குறப்பாவையால் மது தரு கோவே. கதிரத்திலே ஜனங்களுக்கு ரொம்ப வேலைகள் அதிகம்.
மனிதனுக்கு தேவை ரெண்டு, இகம் பரம். இகம் என்ற இந்த இகலோக வாழ்க்கையெல்லாம் தருகின்றவர் உமாதேவியார், பரலோக வாழ்வை தருகின்றவன் சிவபெருமான். பரமேஸ்வரனுக்கு ஐந்து திருமுகங்கள், தேவிக்கு ஒரு முகம். இகலோகத்தை தருகின்ற தேவி ஒரு முகத்தோடு இருக்கின்றால், பரலோக வாழ்வை தருகின்ற சிவபெருமான் ஐந்து திருமுகங்களோடு இருக்கிறார். ஆகவே சிவத்தை வணங்கினால் பரம் உண்டாகும், தேவியை வணங்கினால் இகம் உண்டாகும். கடிவத்துக்கு அதுக்கும் இதுக்கும் அலைய வேண்டாம், சிவன் கோயிலுக்கும் அம்பா கோயில். அப்பா முகம் அஞ்சு, அம்மா முகம் ஒண்ணு, ஆக அஞ்சு ஒண்ணு, ஆறு முகமா நான் இருக்கிறேன். என்ன வணங்கிவிட்டா இகம் பரம் இரண்டையும் தருவேன். இக பர சௌபாகியம் அருள்வாயே, இப்படி கைய வச்சு இகம் பரம் இரண்டையும் தருகிறேன். இசை பயில் சதாச்சரமதாலே, இக பர சௌபாகியம் அருள்வாயே. இக்கப்பற நலங்களை எளிதிலே தருகின்ற தெய்வம் முருகத்தில். பார்க்கின்ற கருவி கண்ணு, கேட்கின்ற கருவி செவி, பேசுகிற கருவி நாக்கு, முகர்கின்ற கருவி மூக்கு, நடக்கின்ற கருவி கால், கை கொடுக்கின்ற கருவி. கை படைச்சவங்கெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும். எந்த மிருகத்தின் கை கிடையாது, யானைக்கு கை உண்டு, தும்பிக்கை. ஆனால் யாருக்காக தருதா? ஒற்றுக்கும் தர. அதனால்தான் யானைக்கு இல்லை தானமும் தர்மமும். தானம் தர்மம்னா என்ன பொருள்? மேலானவங்களுக்கு தருவது தானம், ஏழை எளியவர்களுக்கு தருவது தர்மம். ஒரு மகானுக்கு பற்றெடுத்து கொடுக்கிறார், அது தானம். ஒரு ஏழைக்கு வேட்டியை கொடுக்கிறார், அது தர்மம். தானம் தர்மம் ரெண்டும் செய்யணும். நீண்ட கையை விட யானை ஒத்துருங்க தரதில்லை, யானைக்கு இல்லை தானமும் தர்மம். யானைக்கு ஒரு கை, நமக்கு ரெண்டு கை. இந்திர பகவானுக்கு நாலு கை, விநாயகர் பெருமான ஐந்து கை, தத்தாத்திரேயருக்கு ஆறு கை, பிரம்மாவுக்கு எட்டு கை, சிவனுக்கு பத்து கை, குன்றதோராளர் முருகனுக்கு பன்னெண்டு கை. பன்னெண்டு கையாலே அள்ளி அள்ளி தருவாராம். ஊசி குத்தன டாக்டர், பாடம் சொன்ன ஆசிரியர், பூஜை பண்ண அர்ச்சகர், அள்ளி அள்ளி கொடுத்தா வள்ளல்னு, அள்ளி கொடுத்து வள்ளல்னு. தாவி படர கொழு கொம்பு இல்லாமல் தள்ளாடி தவிக்கின்ற முல்லை தேருக்கு தன் மணித்தேரை கொடுத்த பாரி வள்ளல். ஆகவே பன்னெண்டு கையால் அள்ளி கொடுக்கிற வள்ளல் முருகன், முருகனுக்கு வள்ளல்னு. பன்னீர் தடந்தோல் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி, அண்ணன் மனைவி அண்ணி, பொன்னன் மனைவி பொன்னி, அரசன் மனைவி அரசி, வள்ளல் மனைவி வள்ளி. அப்பா வள்ளல், அம்மா வள்ளி. முருகன் அள்ளி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லுவாளாம் வள்ளி நாய். அவரே வள்ளி மணவாளனாக அவன் குன்றுதோறும் அமர்ந்திருக்கின்றான். மலைகளோரும் இருக்கின்ற தலம் குந்துதோறு, அதுல தலை சிறந்தது திருத்தணிகை. அநேகம் பேர் அர்த்தம் சொல்லுவாங்க, சூரபன்மனோடு போர் செய்த கோபம் தனிந்த இடம் தணிகை. அதை விட மேலான அர்த்தம், அந்த மலையிலே செல்லுகிற அடியார்கள் ஒவ்வொரு படியா ஏறுகிற போது வினைகள் தணிந்து கொண்டே இருக்கும். அங்க மலை ஏறுகிற போது வினை இறங்கும், அதனாலே தணிகை. அங்கே நீலோற்பல சுனை இருக்கிறது. திருக்குறவு மலர்நீ மலர்நீல மலர்ச்சுனையில் அழகான திருத்தணிகை மலைமேவு பெருமாள். செங்கல் நீர் சுனை, அதுதான் கல்லாரகிரின்னு, செங்கல் வராயன். கருணாமூர்த்தியாக அந்த திருத்தணியை எம்பெருமானும் எழுந்திருக்கிறார். அருணகிரியாருக்கு மிக்க பாசம் திருத்தணி. திருத்தணியில் உதித்தருடன் ஒருத்தன் மலை விருத்தன், எனது உடத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன். தனியாதரவரி, அந்த தனியிலே சென்று எல்லாரும் வணங்குவன். வரையினா மலை. முருகப்பெருமானே சொல்லுகிறார் வள்ளி நாயகியை பார்த்து, தேவி த
தர இடங்களில் சிறந்தது கட்சி என் தளம் போல், வர இடங்களில் சிறந்தது தனிகை மால் வரையே. வரை எந்த சொல்லுக்கு மலைன்னு அர்த்தம் சொன்னேன், அதான் நேரா அப்படி இல்லை, வரைன்னா கோடு, கோடுகள் இருப்பதனாலே மூங்கிலுக்கு வரைன்னு வந்தது வரைகாடு. அந்த மூங்கில் அதிகமாக தங்கி இருப்பதனாலே தானியாக பெயராக மலைக்கு வரைன்னு தனிகை மால் வரையே. அஞ்சாவது படகு அங்கே கருணை கடலாக அவன் அடியாறுகளுக்கு அருள் பண்ணுகின்ற வள்ளலாக விளங்கு. அருணகிரியாருக்கு திருத்தணியிலே மிகுந்த பாசம், அற்புத அற்புதமா பாடுவார். பதியான திருத்தணி மேவும் சிவலோகமென பதிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாள். பவரோக வைத்தியநாதனாக வீற்றிருக்கின்றான். அந்த அஞ்சாவது படைவிட எல்லாரும் வணங்கி அருள் வர வேண்டும். கருணை கடலாகி எம்பெருமான் ஆறு படைவீடுகளே வீற்றிருக்கிறான் என்று முந்தி நினைவு கூர்ந்தோம். ஆறாவது படை மீது வடைவீடு பழம் உதிர் சோலை பழமுதி சோலை, அது அஜ்ஞாத்தானம் துருவனடு. அந்த அஜ்ஞாத்தானமாகிய பழமுது சோலையிலே ஞான பழம் உதிர்கிறது. ஒரு மனிதனுக்கு ஞானம்தான் முத்தியத்தர், அஞ்ஞானம் துன்பத்தை தரும், ஞானம் முத்தியத்தர். ஞானிகளுக்கு மலையே வந்து தலையில விழுந்தாலும் அச்சம் இருக்காது. வசித்தவரிடத்திலே படித்தவர் ராமச்சந்திரமூர்த்தி. மாத்தாந்தாயாகிய கைகேசி நீ 14 ஆண்டு சடைமொழியோடு மரபுரியோடு கானகம் போன அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ யாரும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுக செவ்வி நோக்கி ஒப்பது முன்பு பின்பு வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாம் அறையினை வென்றது. கானகம்போ என்ற உடனே ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் துன்பத்தையும் இன்பத்தையும் ஒன்றாக பார்ப்பார்கள் ஞானிகள். ஞானிக்கு இல்லை இன்பமும் துன்பம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்றார் அப்ப. அந்த ஞானத்தலம் பழமுதி சோலை, சோலை மலைன்னு சொல்லுவார்கள், பழமுதி சோலைன்னு சொல்லுவார். அது ஆறாவது படகு. அங்கே சென்று வழிபெற்றவர்களுக்கு ஞானம் உண்டாகும். ஞானம் பெற்றுவிட்டால் அகிலமும் அகில உலகமும் அடிபணி. ஞானிகளை கண்டு உலகமெல்லாம் வணங்கும். அவர் எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பார். மலையே வந்து தலையில விழுந்தாலும் கலங்க மாட்டார். வடகோடு தாழ்ந்தென்ன தென்கோடு உயர்ந்தென்ன வான்பிறகு எங்க ஞாயிறு எமக்கேறு சூரியன் எங்க முளைச்சா என்ன. அப்படி உலகத்தையே துரும்பாக எண்ணி அந்த மெஞ்ஞான வெள்ளத்திலே நீந்துவார்கள் பெரிய. அது அருணகிரி பெருமான் இப்படி சொல்றார், ஞானங்கள் பொறிகள் கூடி. அந்த ஞானமாகிய விளக்கு ஏற்றப்பட்டு ஞான ஜோதியிலே இருப்பார். ஞானம் ஒளி, அஜ்ஞானம் இருள். துன்பத்தை தருவது இருள், இன்பத்தை தருவது ஒளி. ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே. வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெரிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. ஆண்டவன் அருணகிரியாருக்கு குருவாக வந்து விளக்கம் செய்தார். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரம், பூதரம்னா மலை, ஞானமலை. அவன் ஞானமாகிய பழம் அங்கே உதிர்கிறது. அந்த ஞான பழத்தை எல்லாருக்கும் எம்பெருமான் அள்ளி அள்ளி வழங்கு. முருகனை வணங்கினால் நமக்கு ஞானம் உண்டாகும். ஆறு படைவீடுகளை தரிசித்து திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாதிரங்குடி, திருவேரகம், குந்துதோராடல், பழமதி சொல், ஆறு படைவீட்டை முறையே தரிசித்து ஆறு எழுத்தை ஓதி
அங்கே அங்கே இருக்கின்ற தத்துவங்களை உணர்ந்து தத்துவாதீதமாக விளங்க வேண்டும். ஆறுதலை ஆண்டவன் எல்லாருக்கும் ஆறுதலை தருவான். அவன் வேலை நம்பி இருந்தா அதுவே நமக்கு நல்ல வேலையாக இருக்கும். வேலை வணங்குவதே வேலை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. எல்லாரும் வேலையும் மயிலையும் வணங்கி காலையும் மாலையும் அவனுடைய திருவடியிலே இணங்கி அழியாத ஞான உலகத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த ஆறு வளைவீடு என்ற தத்துவ விளக்கத்தை இந்த அளவிலே இதை பூர்த்தி பண்ணுகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம்.